Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆறு நோ காஸ்ட் ஐடியா தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் எல்லாமே சின்ன சின்ன ஐடியாஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மணி சேவிங் ஐடியாவாகவும் இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் வேஸ்ட்டாக இருக்கும் அதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருக்கிறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபாஸ்ட் ஐடியாக்கே இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக ஏதாவது வேஸ்ட்டாக பவுல் மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இது கீழே விரிசல் விட்ட மாதிரி இருக்குமே நான் இதிலேயே உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிற பவுல் மாதிரி என்கிட்ட இல்லை ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இது இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஃபுல்லாக சைடில் எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டி ஹோல்ஸ் வந்து கம்மி ஹீட் பண்ணி நம்ம போட்டுக்க போகிறோம் கம்மி நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போடுங்க ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நம்ம போட்டுக்கணும் இந்த ஹோல்ஸ் வந்து எல்லா சைட்லையுமே இருக்கணும் அதே மாதிரி அடிபாகத்துலேயும் இருக்கணும் ஹோல்ஸ் வந்து நான் எப்படி போடுறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க ரெண்டாவது லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு ஹோல்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்லேருந்து இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி கேல்குலேஷன் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு லாஸ்ட்டாக பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நான் ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் செஞ்சிருக்கேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஏதாவது பவுலில் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்பும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மல்டி பர்பஸ் தான் ஸோ நீங்கள் வந்து காய்கறி ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரூட் பாஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா கொண்டா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் காய்கறிலாம் ஒரு சிலது ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில் அதெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் கூட அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் ஏதாவது ஹோல்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உள்ள தண்ணி தங்காது ஸோ நமக்கு வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஃப்ரூட் பாஸ்கெட்டாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு கா காய்கறியோ இல்லை பழத்தை வந்து நம்ம உள்ள வச்சுட்டு மேலே மூடி வச்சுக்கலாம் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லைனா இந்த மாதிரி குலன்றா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு கீரை காய்கறி எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நமக்கு வந்து கீழே கொட்டிடும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு காய்கறி தோல்லாம் அதிலேயே போட்டு எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தனியாக நம்ம கழுவுறதுக்குன்னு ஒரு பாத்திரம் எடுக்க தேவை கிடையாது இதிலேயே கழுவி இதிலே நம்ம காய்கறி வந்து அந்த தோலாக கட் பண்ணி போட்டு எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் ஸோ மல்டி பவர்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பவுல் இருந்தால் இல்லை ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருந்தால் இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் ஐடியாக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி நம்ம சாண்டெலாம் வாஷ் பண்ணக்கூடிய லிக்விட் வாங்கும் இல்லையா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க அந்த நாப் வந்து எடுத்திருக்கேன் கேப் வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த மாதிரி திருகு இருக்கக்கூடிய எந்த பாட்டில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த லிக்விட் பாட்டில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா சாஸ் பாட்டிலெல்லாம் மேலே வந்து கண்ணாடி பாட்டிலில் திருகு இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதில் கூட இதை அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட அந்த மாதிரி பாட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால பிளாஸ்டிக் பாட்டிலாக நார்மல் வாட்டர் பாட்டிலெலாம் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கிறேன் எல்லாத்துக்குமே இது வந்து வந்து செட் ஆகும் ஸோ இந்த மாதிரி கேப் மட்டும் நம்ம போட்டுட்டு அழகாக ஒரு ஆயில் டிஸ்பென்ஸ் மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து தோசைக்கு சப்பாத்திக்குலாம் நம்ம ஆயில் வந்து ஊற்றுவோம் இல்லையா அதுக்கெலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிலவே இல்லாமல் ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம் அவ்வளோ தான் கியூட்டான ஒரு ஆயில் டிஸ்பென்சர் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலில் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பாக இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி தோசைலாம் வந்து செய்யும்போது அழகாக சுற்றி ஊற்றுறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்ட் ஐடியாக்கி இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்திருக்கிறேன் தேன் நம்ம கூறுகாலாக வரும் இல்லையா அந்த மாதிரி பாட்டில் தான் இதை நம்ம ஒரு உண்டியல் மணி பேங்காக தான் மாற்ற போகிறோம் எனக்கு காயின் போடுற மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு அதனால் சின்னதாக செஞ்சுருக்குறேன் இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பாட்டில் எடுத்து செஞ்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஒரு பெண் யூஸ் பண்ணி கட்டமாக மார்க் பண்ணி வச்சுருந்தேன் அதை அப்படியே வந்து கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கத்தி உங்கக்கிட்ட ஷார்ப்பாக எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தியை வந்து நார்மல் கத்தியை ஹீட் பண்ணி கூட வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முடிச்சாச்சேன் இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மேலே ஓப்பனாக இருக்கலையே அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மணி பேங்க் ரெடி ஆகிடும் நான் ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அனபான் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன் இது வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவி குயிக் யூஸ் பண்ணிக்கலாம் பாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளூஹண்ட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பிளாஸ்டிக் அப்படின்றதுனால எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் ஒட்டிக்கும் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக தான் அப்பப்போ நம்ம கலட்டி எடுக்காம இருக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோதான் ஒரு அழகான மணி பேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பட் உள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட் தெரியக்கூடாது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக டிஎல் ப்ளூ கலரில் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி மேலே குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி டாட்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பூலாம் போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது ஸ்கெச் பண்ணி யூஸ் பண்ணி மணி பேங்க் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து எழுதிக்கலாம் நான் சும்மா அங்கங்கே இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு ஒரு பூ மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு மணி பேங்க் அப்படின்றத ஸ்கெச் பண்ணியில் எழுதிருக்கிறேன் லாஸ்ட்டில் பார்க்கறதுக்கு அவுட்கம் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு மேலே வந்து உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடியது தெரியக்கூடாது அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் அந்த ஹோல்ஸை குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமே இதில் நம்ம காயின்லாம் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கடையில் தான் வாங்கி நம்ம வந்து ஒரு உண்டியல் வாங்கி சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டாக பாட்டில் இருந்தால் நம்ம ஈஸியாக அதை வந்து ஒரு மணி பங்கா மாற்றி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபோர்த் ஐடியாக்கே இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் பாட்டில் எடுத்துருக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக கவர் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஷேப் வந்து அன்னிவனாக இருக்கிறதெல்லாம் அவ்வளோவா அழகாக இருக்காது ஸோ நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் மட்டும் நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த ஸ்டிக்கர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இதை யூஸ் பண்ணி கிச்சனில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பாட்டிலுக்குலாம் கவர் பண்ணலான்றதுக்காக நான் ஒரே மாதிரி ஸ்டிக்கர் வாங்கியிருக்கிறேன் முடிஞ்ச இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி லேபிள் மாதிரி பிரித்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ நமக்கு முன்னாடி மட்டும் இந்த ஸ்டிக்கர் இருக்கும் சைடில்லாம் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குற மாதிரி தெரியும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அடுத்து மேல் மேல்முடிக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட்வை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் அந்த லுக் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அவ்வளோ தான் ஒரு அழகான ஆயில் டிஸ்பென்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் காமிச்சு இல்லையா வாட்டர் பாட்டிலில் அந்த கேப் கனெக்ட் பண்ணுறது அந்த கேப்புடைய உடைய சைஸ் வந்து அதாவது நாப் சைஸ் வந்து குட்டியாக இருக்கும் நம்ம தோசை சப்பாத்திக்கெலாம் சைடில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் இதோடைய கேப் வந்து நமக்கு கொஞ்சம் ஹோல்சே பெருசாக இருக்கும் ஸோ தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம சேப்போம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் வந்து பூஜூரமுக்காக தான் செஞ்சிருந்தேன் விளக்குக்கெலாம் எண்ணெய் ஊற்றுறதுக்காக இதை செஞ்சிருந்தேன் பட் நீங்கள் கிச்சனுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் நான் எடுத்திருக்கிறேன் இது ஆல்ரெடி நான் வந்து காய்கறி தோல்லாம் வந்து போடுறதுக்கு வாஷ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றதுனால இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிட்டாக மாற்ற போகிறேன் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருந்தால் நம்ம கொளான்றாவும் யூஸ் பண்ணிக்கலாம் லிட்டாகவும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கும் அந்த ஷேப் நல்லா இருக்குன்றதுனால லிட்டாக மாற்றுறேன் இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மேலே கைப்பிடி இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதனால் அந்த கைப்பிடி மாதிரி கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே நூலை மேலே இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கோர்த்துட்டு முடிச்சு போட்டு விட்டுற போகிறேன் இந்த நூலுக்கு பதிலாக நம்ம புதுசாக ட்ரெஸ்லாம் வாங்கும் போது ஒரு டேக் மாதிரி இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி டேக் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்து அப்படியே மாட்டி விட்டுடலாம் இல்லை அப்படின்னா டேகே நிறு நமக்கு நிறைய கிடைக்கிது இல்லையா அந்த மாதிரி வச்சிருந்தா கூட நீங்கள் அதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம் என்கிட்ட அந்த டைமிங்கில் இல்லைன்றதுனால உள்ள நூல் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் ரெண்டு பக்கம் கோர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மேல இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டோம் தான் நமக்கு வந்து அதை கீழே போகாம நம்ம எடுக்கும்போது கரெக்டா இருக்கும் அதனால மேல இந்த மாதிரி நமக்கு கைப்பிடி எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு மேதி வந்து அப்படியே முடிச்சு போட்டு விட்டுறேன் மேல முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா இப்ப கீழே வந்து நான் அப்படியே முடிச்சு போட்டுக்கிறேன் நல்லா டைட்டா முடிச்சு போட்டாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நூல் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் செலவே இல்லாம ஒரு லிட் வந்து ரெடியாகிடுச்சு பாருங்க இதுக்கப்புறமா நம்ம காய்கறிக்கு மேல க்ளோஸ் பண்றதுக்கு இல்லை ஃப்ரூட்ஸ்க்கு மேல க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு லிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பூச்செலாம் வரலாம் அந்த தொல்லை எதுவுமே இல்லாமல் நமக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி அழகாக மூடி வச்சுக்கலாம் அந்த குட்டி குட்டி பூச்சி தொல்லையும் இருக்காது இந்த மாதிரி பாஸ்கெட்டில் பத்து ரூபாய் ஷாப்பில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே வாங்கிட்டு ஆசைப்பட்டு ஸோ வாங்கிட்டு வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி லிட்டாக மாற்றிட்டோம் அப்படின்னா இதுக்குன்னு தனியாக நம்ம வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்ஸ்தான் இயக்கி இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இதில் என்ன பண்ண போகிறோன்னா மேலே வந்து பாக்ஸ் பாக்ஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஒவ்வொரு பாக்ஸ் கட் பண்ணும்போது நமக்கு இடையில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு எத்தனை ஸ்பேஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இதை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து ஒட்டு போகிறேன் பேப்பர் ஷீட் வரும் இல்லையா அது எங்கிட்ட வேஸ்ட்டாக இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி மேலே கவர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கிஃப்ட் பேப்பர் வச்சுருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட வந்து கவர் பண்ணிக்கலாம் நான் இந்த பாக்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக செஞ்சுருந்தேன் அதனால் சின்ன சைஸாக எடுத்து அப்படியே வீடியோவில் செஞ்சு காமிச்சிட்டேன் இதுவே உங்களுக்கு வேறு ஏதாவது கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டில் பெரிய பெரிய பொருள் வைக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னா பெரிய சைஸ் பாக்ஸாக எடுத்து இதே மாதிரி மற்றவரில் நீங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா வால் பேப்பர் வந்து கவர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு பக்கம் இருக்க அதே மாதிரி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோ தான் ஒரு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய காஜல் ஹைலைனர் சீரம் லிப்ஸ்டிக் அதே மாதிரி சிந்தூர் இதெல்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது தனித்தனியாக பாக்ஸ் போட்டு நம்ம வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரே பாக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்லையே ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த ஆறு ஐடியாஸ் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி நான் இதில் வந்து காமிச்சிருக்கிறேன் இதைத்தான் இன்னும் சில ஐடியாஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இந்த ஐடியாஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோன்னு நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ